வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வீக் 45 டிஆர்பி ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக புரியும் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிக்கான பேஸ் பண்ணி அவங்கள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் நம்மளோட சேட்டலைட்ஸ் வீடியோ பார்ட் 4 இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. மற்றும் நம்மளோட சேலஞ்சு வீடியோ, ஒரு புது வீடியோ சேலஞ்ச் வீடியோ, அதுவும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கு. ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். இந்த வாரம் டிஆர்பியில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் மற்றும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் போலவே இந்த வாரமும் சன் டிவி சீரியல்ஸ் அதிக ரேட்டிங்கை பிடிச்சி வந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் டாப் 10 சேனல்ஸில் இந்தியாவில் செகண்ட் தேர்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ முன்னேறி சன் டிவி வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சீரியல்ஸோட ரேட்டிங்ஸ் மற்றும் டாப் 5 சேனல்ஸ், டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸ், டாப் 10 சேனல்ஸ் ஓவர் இந்தியா, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ணு வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் டிஆர்பியில் டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸில் போன வாரம் போலவே, அதாவது அதுக்கு போன வாரம் போலவே, தொடர்ந்து ரெண்டு வாரமாக 5th பிளேஸில் சன் டிவியோட நியூ சீரியல் அபியும் நானும் தான் இருக்குது. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 7100. ஒரு 3 வாரமாக ஒரு நியூ சீரியல் வருதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்ட விஷயம். அபியும் நானும் சீரியல் செம்ம. அடுத்தது 4th பிளஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி சீரியல் பாரதி கண்ணம்மா தான் இருக்குது. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 7717. இந்த சீரியலும் ரொம்ப நாளாகவே டாப் 5 தமிழ் ப்ரோக்ராம்ஸில் என்ட்ரி ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அடுத்தது 3rd பிளஸில், இதுவும் ஒரு சன் டிவி சீரியல் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக சீரியல். இந்த சீரியலும் ரொம்ப நாளாகவே டாப் 5 ப்ரோக்ராம்ஸில் இடம் பிடிச்சி வந்துட்டுருக்கு. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன், 3rd பிளஸில் வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 8120. அடுத்தது 2nd பிளேஸில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண கொம்பன் மூவி, இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 9385. அடுத்தது 1st பிளேஸில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும், அது சன் டிவியோட ரோஜா சீரியல்னா. இப்போ வர 3 வாரமாக தொடர்ந்து 1st பிளேஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரேட்டிங்கை பிடிச்சி வந்துட்டுருக்கு. ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் வேறு டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 10104. ஒரு ரொம்ப செம்மையான ரேட்டிங்கை பிடிச்சி 1st பிளேஸில் இருக்குது ரோஜா சீரியல். அடுத்தது டாப் 5 தமிழ் டிவி சேனல்ஸ், இந்த வாரம் ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வாரமே கிடையாது, ஒரு 2-3 மாதமாகவே, ஒரு மாதமாகவே இப்படி தான் இருக்குது. இதில் 5th பிளேஸில் வழக்கம் போல விஜய் சூப்பர் தான் இருக்காங்க. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 129593. அடுத்தது 4th பிளேஸில் இருக்கிறது கேடிவி, இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 261610. அடுத்தது 3rd பிளேஸில் இருக்கிறது ஜி தமிழ், இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 467623. ரொம்ப நாளாகவே 3rd அண்ட் 2nd ஆஸ் யூஸ்வல் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது 2nd பிளேஸில் இருக்கிறது ஸ்டார் விஜய், இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 602657. அடுத்தது 1st பிளஸ்லேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் இருக்காங்க. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 860625. அடுத்தது ஓவரால் இந்தியாவில் டாப் 10 பேஜ் ஆன் லிஸ்ட்டில் தமிழ் சேனல்ஸ் எந்த இடத்த பிடிச்சிருங்கன்னு பார்ப்போம். இதில் ஜி தமிழ் 9th பிளேஸை பிடிச்சி, இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 507093. அடுத்தது 4th பிளேஸில் இருக்கிறது ஸ்டார் விஜய், இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 642853. அடுத்தது சன் டிவி எந்த பிளேஸில் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே 2nd அண்ட் 3rd 4th இருந்துச்சு, ஆனால் இந்த வாரம் 1st பிளேஸுக்கு அவங்க பிளேஸுக்கு போயிடுச்சு. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 932107. அடுத்தது ஓவரால் இந்தியாவில் டாப் 10 இந்திய சேனலிஸ்ட்டில் தமிழ் சேனல்ஸ் என்ன இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். இதில் விஜய் டிவி என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸில் இருக்காங்க. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 642892. அடுத்தது சன் டிவி எத்தனாவது பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2nd பிளேஸில் இருக்காங்க. இதில் அவங்க வாங்கின இம்ப்ரெஷன் 932152. ஓகே வீவர்ஸ், இந்த டிஆர்பி வீடியோ அவ்வளோதான்.
இந்த டிஆர்பி வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவங்கள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் நம்மளோட சேட்டலைட்ஸ் வீடியோ பார்ட் 4 இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். மற்றும் நம்மளோட பசில் வீடியோ ஒன்றை பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த ரெண்டு வீடியோமே உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே வீவர்ஸ், மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.